கர்த்தர் நல்லவர். அமேன். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவராக இருக்கிறபடினால நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளை மட்டுமே செய்கிறார். இந்த கர்த்தர் நல்லவர் என்கிற இந்த சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ விசுவாசிகள் கர்த்தர் நல்லவர்ங்கிற ஒரு அடிப்படையான சத்தியம் தெரியாமல் அதிகமாக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நல்லவராக இருந்து இந்த நல்ல சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இந்த சபைக்கு வரும்போதெல்லாம் கர்த்தர் நல்லவர் என்கிற காரியத்தை தான் நம்ம கேட்கிறோம். அது கர்த்தர் நல்லவர்ங்கிற தொடர் போதனைன்றதுக்காக இல்லை, எந்த பிரசங்கமாக இருந்தாலும் எந்த விதத்திலையாவது கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்க்கையில் நன்மையை செய்கிறவர், அவரிடத்தில் அநீதி இல்லை என்கிற காரியத்தை திரும்ப திரும்ப ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிறார், ஞாபகப்படுத்துகிறார். அப்படிப்பட்ட சபையில் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், அப்படிப்பட்ட போதகரை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். இப்போ வருஷத்தினுடைய கடைசியில் வந்திருக்கிறோம். ரெண்டு மூணு நாளில் புது வருஷத்துக்குள்ளே போகணுன்ற அதை எதிர்பார்ப்போடு இருக்கிறோம். யோசித்து பார்த்தோன்னா இந்த வருடங்களெல்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ விதமான காரியங்களை கடந்து வந்திருக்கிறோம். புதிய புதிய காரியங்களெல்லாம் நம்ம இந்த வருஷங்களில் ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். ஆனால் எல்லாத்தின் மத்தியிலையும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது, இன்றைக்கி ஜீவனோடு இந்த இடத்துல நாம் இருக்கிறோன்னா அது கர்த்தருடைய கிருபை தான். அது முந்தைய நாட்களில் முந்தைய வருஷங்களில் நாம் நினைத்ததை காட்டிலும், அதை நாம் அனுபவித்ததை காட்டிலும் இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் அதை நாம் அதிகமாக உணர்கிறோம். சங்கீதம் 91 சின்ன பிள்ளையில் நான் படித்த சங்கீதம் தான். எனக்கு பிள்ளைகள் குட்டியாக இருக்கும்போது 1 வயசு 1.5 வயசுலேயே சொல்லி கொடுத்து நான் மனப்பாடம் பண்ணி சொல்ல வச்ச சங்கீதம். ஆனால் இந்த 2 வருஷத்தில் சங்கீதம் 91 நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிஜமாகுது. அது வந்து ஏதோ ஒரு சங்கீதமாக இல்லை, அது நமக்கு வந்து அனுதின வாழ்க்கையில் நம்முடைய ஒன்றாக கலந்ததாக நமக்கு வந்து அது ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை மட்டும் பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இது கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய கிருபையை நம்ம வந்து பாடி துதிக்கிறோம், கொண்டாடுகிறோம். சங்கீதம் 22:3 வசனம் சொல்லுது, கர்த்தரை குறித்து சொல்லும்போது, இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாயிருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நம்முடைய தேவன் தம்முடைய ஜனங்களுடைய துதிகளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார். இஸ்ரவேலருடைய துதியில் அவர் வந்து வாசம் பண்ணுகிறார், அதிலே தங்கி இருக்கிறார். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் தேவனை துதிப்பது, அவரை பாடுவதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக தான் இருந்தது. இப்போ நம்ம வாசிக்கிற சங்கீதங்கள் 150 சங்கீதங்கள் இருந்தது. இதில் சில சங்கீதங்களை அவங்க பாடல்களாக பாடுவாங்க. இஸ்ரவேல் மக்கள் யூதர்களுடைய வாழ்க்கையில் அது பாடல்கள். ஒரு வார்த்தை ஹலால்ங்கிற வார்த்தை, HALLEL, ஹலல் அப்படின்ற இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னென்னா, தேவனை துதிப்பது, ஆராதிப்பது. அப்போ அந்த வார்த்தை யூத மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இடம் பெற்றிருந்தது. சங்கீதம் 113-118 வரைக்கும் உள்ள இந்த சங்கீதங்களை ஹலல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் சில சங்கீதங்கள் 134, 135, 136 அதுலேயும் குறிப்பாக 136வது சங்கீதத்தை கிரேட் ஹலல்னு சொல்கிறாங்க. கிரேட் ஹலல், இது வந்து இஸ்ரேல் ஜனங்கள் யூதர்கள் பஸ்கா பண்டிகை முடியும் போது, அந்த ஒவ்வொரு வருஷம் பஸ்கா பண்டிகையில் விருந்து சாப்பிடுவாங்கள, சாப்பிட்டு முடித்த உடனே அவங்க கடைசியாக பாடுகிற பாடல் இந்த சங்கீதம் 136. இந்த 136வது சங்கீதத்தை தான் பற்றி மத்தேயு 26 எழுதியிருக்கு, இயேசுவும் அவருடைய சீஷர்களும் கடைசி ராப்போஜனம், அந்த பஸ்கா விருந்து சாப்பிட்டு முடித்த உடனே ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு ஒலிவமலைக்கு போனார்கள்னு இருக்கும். அந்த ஸ்தோத்திர பாட்டுங்கிறது இந்த சங்கீதம் 136னு சொல்கிறாங்க. அப்போ யூதர்களுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதம் அதிகமாக பாடப்பட்ட ஒரு பாடல். HALLEL, ஹலல்ங்கிறது தேவனை துதிப்பது, ஆராதிக்கிறது. அதில் இந்த கிரேட் ஹலல் எனப்படுகிற இந்த 136வது சங்கீதத்தை இன்றைக்கி வாசித்து கர்த்தரை துதிக்க போகிறோம். ஏன்னா கடந்த நாட்கள்லாம் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாதான் இன்றைக்கி நம்ம இந்த நாளில் வந்திருக்கிறோம். கர்த்தரை துதிக்கும்படியாக அந்த சங்கீதத்தை எடுப்போம், வாசிப்போம். ஒவ்வொரு வசனத்திலையும் அவர் கிருபை என்றும் உள்ளதுங்கிறது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். கர்த்தருடைய கிருபையை பாடி கொண்டாடுகிற ஒரு சங்கீதம். இதில் நான் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன், அடுத்த பகுதியை நீங்கள் சேர்ந்து என் கூட சொல்லுங்கள். கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர். தேவாதி தேவனை துதியுங்கள். கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள்.
ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீர்களுக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள். எகிப்தியருடைய தலைச்சன்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரியரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாசானின் ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த சங்கீதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொன்றிலையும் அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் உள்ளது. முதல்ல பார்த்தோன்னா அவர் தேவாதி தேவன், அதனால் அவரை துதியுங்கள், அவர் கர்த்தாதி கர்த்தர். அப்புறம் 4வது வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவருடைய சிருஷ்டிப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தேவன் எப்படி வானங்களை உண்டாக்கினார், பூமியை உண்டாக்கினார், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை படைத்தார், அதனால் அவரை துதியுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 10லிருந்து 22வது வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி எகிப்திலிருந்து அழைத்து வந்தார், ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் எப்படி அற்புதங்களை செய்து கூட்டிகிட்டு வந்தார், இங்கே கொண்டு வந்து வனாந்தரத்தில் நடத்தி வந்தார், கானான் தேசத்தில் உள்ள ராஜாக்களை அழித்து அந்த தேசத்தை தம்முடைய ஜனங்களுக்கு சுதந்திரமாக கொடுத்தார். இப்போ இதெல்லாம் வாசிக்கும்போது ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும். பார்வோனே அவனுடைய சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள்னு நம்ம சொல்லலாமா? இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல, சத்ருவுடைய தலையை சிலுவையில் நசுக்கினவரை துதியுங்கள். அதே தான், அவங்களுக்கு விரோதமாக எந்த காரியங்கள் வந்ததோ அந்த காரியத்திலேருந்து தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார், சத்ருவின் கைக்கு விடுதலை ஆக்கினார். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த காரியங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது நம்முடைய மனம் நம்மை அறியாமலே கர்த்தரை துதிக்கணும். நம்ம நிறைய நாட்களை சூரியனுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறது கிடையாது, என்ன வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு குறை சொல்லுவோம். ஒரு 10 நாள் சூரியனே இல்லாமல் மழையாக இருக்கும்போது தான் சூரியனுடைய அருமை நமக்கு தெரியும். கர்த்தர் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய நன்மைக்காக, அதை பார்க்கும்போது கர்த்தரை நம்ம துதிக்கணும். 23வது வசனத்தை தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சேர்ந்து ஒரு தடவை சொல்லுவோமா? நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்திருக்கிறார். இப்போ தாழ்வுன்னு சொல்லும்போது நம்ம மனசில் வந்து சில காரியங்கள் வரும். தாழ்ந்து போய் அல்லது ரொம்ப கஷ்டப்பட்டு சோர்வடைந்து போயிருந்த நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட நேரங்கள் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை, நம்மால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளுக்குள்ளே நம்ம கடந்து போயிருப்போம். அந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை நினைத்தார். நம்ம அப்போ இருக்கும்போது கூட கர்த்தர் நம்மை நினைத்தார். இந்த உலகம் எப்படின்னா, யார் நல்லா வாழ்ந்திருக்கிறாங்களோ, யார் நல்ல ஹை பொசிஷனில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் இந்த உலகம் நினைக்கும். ஒன்றுமே இல்லை, அவங்களுக்கே வழி இல்லை, அவங்களே கஷ்டப்படுறாங்க, தாழ்வாக இருக்கிறாங்கன்னா அவங்கள இந்த உலகம் நினைக்காது. நம்மளே வந்து என்ன செய்ய மாட்டோம்னா அவங்கள கண்டுக்க மாட்டோம்.
யார் கொஞ்சம் நல்ல பொசிஷனில் இருக்காங்களோ, யார் கொஞ்சம் நல்ல அந்தஸ்தில் இருக்காங்களோ, ஒருவேளை அவங்க நம்பர் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கிடுவோம், ஏதாவது ஒரு அவசியம்னா உதவி செய்வாங்க அப்படி நம்முடைய மனசு நினைக்கும். ஆனால் அவங்களுக்கே கஷ்டம், தாழ்வில் இருக்கிறாங்கன்னு அவங்கள யாரும் நினைக்கிறது கிடையாது. ஆனால் வேதம் சொல்லுது, தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்வில் நம்மை அவர் நினைத்தார். யாருமே நம்மை நினைக்காத நேரத்தில் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். உலகத்தினால மறக்கப்பட்ட நேரங்கள் ஒருவேளை இருந்திருக்கலாம். அப்படி உலகமே மறந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை நினைத்தார். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருக்கிறோன்னா கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறபடினால, கர்த்தர் நம்மை பாதுகாத்தபடினால தான் இங்கே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், அப்படிலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டதெல்லாம் கிடையாது, நல்லா நல்ல ஒரு ஃபேமிலி அப்படின்னு நீங்கள் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம். நம்ம எல்லாருமே பாவி என்கிற ஒரு தாழ்வான நிலையில் தான் இருந்தோம். நம்ம நினைத்ததை, விரும்பின காரியத்தை செய்ய முடியாது. சத்ருவினுடைய, பிசாசினுடைய அடிமையாக அவன் நினைக்கிற காரியங்களை தான் நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருந்தோம். ஒருவேளை சிலர் வாழ்க்கையில் பல தீய காரியங்களுக்கு அடிமைப்பட்டு அதிலேருந்து விடுதலையாக முடியாமல் வாழ்க்கையை வந்து ஒரு தாழ்வான, கீழான நிலையில் இருந்திருக்கிறோம். எப்படி நம்ம இருந்திருந்தாலும் பாவி என்கிற நிலையில் தான் இருந்தோம். நம்முடைய டெஸ்டினி, நம்ம வந்து நரகத்தை நோக்கி தான் போய் கொண்டிருந்தோம். உலகத்தில் நான் சன்மார்க்கமாக வாழ்ந்தேன், நான் நல்லா தான் வாழ்ந்தேன்னு சொல்லலாம். ஆனாலும் நீங்கள் எப்படிப்பட்ட சன்மார்க்கமான நிலையில் வாழ்ந்திருந்தா கூட நரகத்தை நோக்கி தான் போய் கொண்டிருந்தோம். ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்திலே நீங்கள் பிறந்திருந்தா கூட கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்கிற அந்த நாள் வரையிலும் நீங்கள் வந்து பாவி என்கிற நிலையில் தான் இருந்தீங்க. நம்ம அப்படி தான் இருந்தோம். ஆனால் அந்த தாழ்வான பாவம் என்கிற சேற்றில் உழன்று கொண்டிருக்கும் போது கர்த்தர் நம்மை நினைத்தார். ஆமென். தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம். அப்படி இருந்த நேரத்தில் கர்த்தர் நம்மை நினைத்தார். எப்படி நினைச்சார்னா, ஆமாம் இவன் பாவியாக இருக்கான் அப்படி நினச்சிட்டு போகலை. கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய மீட்பின் திட்டத்தை உண்டாக்கினார். நமக்காக, உங்களுக்காக, எனக்காக பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாலே கர்த்தர் மீட்பின் திட்டத்தை உருவாக்கினார். மனுஷன் என்றைக்கு பாவத்தில் விழுந்தானோ அன்னைக்கே கர்த்தர் அதை டிக்ளேர் பண்ணார். ஆனால் அவருடைய மீட்பின் திட்டம் என்பது உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, உலக தோற்றத்துக்கு முன்னே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அந்த மீட்பின் திட்டத்தை நமக்காக உருவாக்கி ஏற்ற வேளையில் தம்முடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுக்க வைத்து நம்மை அந்த பாவி என்கிற அந்த தாழ்வான நிலையிலிருந்து தூக்கிவிட்டார். கிறிஸ்து மட்டும் இல்லைன்னா நம்ம எல்லாருமே அந்த தாழ்வில் தான் இருப்போம். நமக்கு உயர்வுங்கிற ஒன்றே கிடையாது. கிறிஸ்து நமக்காக வந்தார், தன்னுடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டார். இப்போ நம்மை தாழ்வில் இல்லை, உயரங்களிலே உன்னதங்களிலே அவரோட கூட நம்மை உட்கார வைத்திருக்கிறார். ஆமென். தாழ்வில் நம்மை நினைத்தார், பாவி என்கிற நிலையிலிருந்து நம்மை விடுதலையாக்கி அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். அடுத்து ஒரு காரியம், சில நேரங்களில் வியாதிப்படுறோம். அப்படி வியாதிப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம வந்து நம்மளை குறித்து தாழ்வாக தான் நினைப்போம். அதாவது ஒரு 10 நாள் 15 நாள் நீங்கள் பெட்டில் இருந்து பாருங்களேன், இந்த உலகம் ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மை தவிர எல்லாரும் வேகமாக பரபரப்பாக இருப்பாங்க, ஆனால் நம்ம மட்டும் தனிமைப்பட்டு ஒரு கஷ்டமான, ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறத நம்ம உணர்வோம். அப்படி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அநேகமாக உணர்ந்திருப்போம், சில கஷ்டங்கள் வழியாக போயிருப்போம். அந்த வியாதி படுக்கையிலும் கர்த்தர் நம்மை நினைத்தார். கர்த்தர் நம்மை நினைத்து நம்மை சுகமாக்கி இன்றைக்கு ஜீவனோடு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். சில நேரங்களில் பொருளாதாரத்தில் நம்ம வந்து தாழ்வான நிலையில் இருந்திருக்கிறோம். சாப்பாட்டுக்கே கஷ்டம், ரொம்ப வறுமை, இல்லாமை, இப்படி பிரச்சனைகளில் நம்ம கடந்து வந்திருக்கலாம். நாங்களும் எத்தனையோ காரியங்களை சந்தித்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான, தாழ்வான நிலையில் நம்மை நினைத்திருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் அவருடைய பிள்ளையான பிறகு நம்ம நிச்சயமாகவே நல்லா தான் வைத்திருக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். முன்ன இருந்ததை காட்டிலும் பல மடங்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்படி நம்மை நினைத்த கர்த்தரை துதிக்கணும். எந்த சூழ்நிலையில் வேணாலும் நீங்கள் யோசித்து பார்த்தாலும், ஏதோ ஒரு விதத்தில் தாழ்வு, சோர்வு, சில நேரங்களில் அவமானம், கஷ்டம், நிந்தை, போராட்டங்கள், பிரச்சனைகள், இப்படி நிறைய காரியங்களை நம்ம சந்தித்திருக்கலாம். இந்த உலகமே நமக்கு விரோதமாக பேசக்கூடிய நிலைகள் வந்திருக்கலாம். எல்லாருமே நம்மை தாழ்வாக கன்சிடர் பண்ணக்கூடிய நிலையிலும் கர்த்தர் நம்மை அப்படியே விடலை. அந்த நேரத்திலையும் கர்த்தர் நம்மை நினைத்தார். நல்ல சமாரியனை போல நம்ம குற்றுயிரும் கொலையுரமாக கிடந்த நேரத்திலையும் கர்த்தர் நம்மை
தேடி வந்தார், நம்முடைய காயங்களை கட்டினார், நம்மை ஆறுதல் படுத்தினார், தன்னுடைய வார்த்தையை கொடுத்து நம்மை தேற்றினார், நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தார். இன்னொரு காரியம், சில நேரங்களில் நம்முடைய இயலாமையை குறித்து நம்ம நொந்துக்கிறோம். எல்லாராலையும் இந்த காரியத்தை செய்ய முடியுது, ஆனால் என்னால் செய்ய முடியலை. எல்லாருக்கும் இந்த காரியம் வாய்க்குது, ஆனால் என்னால் முடியலை. ஒருவேளை படிப்பில் ஞானம் குறையாக இருக்கலாம், சில காரியங்களை சாதிக்க முடியாமல் நம்ம தவிக்கலாம். அப்படிப்பட்ட இயலாமையிலும் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். கர்த்தர் நம்மை எதையும் செய்வதற்கு பலவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எப்படிப்பட்ட தாழ்வான சூழ்நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து கர்த்தர் நம்மை தூக்கி எடுக்கிறார். தூக்குவதற்காக தான் கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அப்படி நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை நம்ம துதிக்கணும். பழைய காலத்தில் நான் தாழ்வில் இருந்தேன், கர்த்தர் உயர்த்தினார், இப்போ என்னை நல்லா வச்சிருக்கிறாருன்றும் போது நம்ம வந்து துதிக்கலாம், கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். ஒருவேளை நான் இன்றைக்கும் தாழ்வில் தான் இருக்கேன், இப்போமோ என்னை நெருக்கத்துக்குள்ளே பிரச்சனைக்குள்ளே தான் இருக்கிறேன், நான் இன்னும் விசாலத்தில் வரலை, நிந்தை அவமானம் என்னை பல பிரச்சனைகளுக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன், நான் இன்னும் கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறேன், கர்த்தர் இன்னும் என்னை நினைக்கலையா அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஏக்கத்தோடு அங்கலாய்ப்போடு நம்ம இருந்தோம்னா, இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்காக தான். கர்த்தர் இந்த தாழ்வில் நம்மை நினைக்கிற தேவன். ஏற்கனவே நினைத்தவரை துதியுங்கள் மட்டும் கிடையாது, இன்றைக்கும் கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். நம்ம விசுவாசிக்கிற தேவன் யாருன்றதை பற்றி நமக்கு நிறைய காரியங்கள் தெரியும். தேவன்னா அன்பாகவே இருக்கிறார், நம்ம மேலே பட்சமாக இருக்கிறார், நம்ம மேலே கர்சனைப்படுகிறார். இன்றைக்கி கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன்கிறதான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை நினைக்கிறார். அப்போ நினைக்கிறார்னு சொல்லும்போது அவர் என்ன மறந்துட்டாரா? ஆதியாகமம் 8:1 வாசிப்போம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல காட்டு மிருகங்களையும் சகல நாட்டு மிருகங்களையும் நினைத்தருளினார். தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. இந்த வசனத்தில் பார்க்குறோம், தேவன் நோவாவையும் அவனுடைய இருந்த காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் நினைத்தருளினார். இதுக்கு முன்னாடி இருக்கிறத வாசித்தா நமக்கு தெரியும், 7 தான் ஜலப்பிரளயம் வருது. நோவாவுடைய காலத்தில் கர்த்தர் நோவாவுக்கு கட்டளை கொடுத்தாரு, நோவா தேவனுடைய வார்த்தையின்படி பேழையை ஆயத்தம் பண்ணார், நோவாவும் அவருடைய குடும்பத்தை சேர்ந்த 8 பேழைக்குள்ளே காக்கப்பட்டாங்க. இப்போது இங்கே வசனம் சொல்லுது, தேவன் நோவாவை நினைத்தருளினார். வேதத்தில் எங்கெல்லாம் நினைத்தருளினார்னு இருக்கோ அப்போல்லாம் வந்து நம்ம, ஓ கர்த்தர் மறந்துட்டாரு, திடீர்னு ஒரு நாள் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நிறைய இடங்களில் நினைத்தருளினார்ங்கிற வார்த்தை இருக்குது, அதில் இந்த இடத்துல தான் முதல்ல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம வந்து நிறைய காரியங்களை மறந்துடுவோம். வீட்டில் மோட்டர் ஆன் பண்ணுவோம், அப்புறம் அதை ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். சில நேரம் ஸ்டவ்வில் பாத்திரத்தை வைப்போம், அதை ஆஃப் பண்ண மறந்துடுவோம். இப்படி நிறைய காரியங்களை மறந்துடுவோம். கர்த்தர் அப்படி மறக்கிறவரே கிடையாது, அவர் சர்வ ஞானி. அப்போ அவர் எப்படி மறக்கிறாரு நினைக்கிறாரு, இது வந்து நமக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்கும். கர்த்தர் நினைத்தருளினார்னு சொல்லும்போது கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். தேவன் நோவாவையும் அந்த மிருகங்கள் எல்லாத்தையும் நினைத்து அதன் மேலே ஒரு கரிசனையோடு செயல்படுகிறார். அதுதான் இங்கே நினைத்தருளினார்னு பார்க்குறோம். நோவாவுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியம், அதுக்கு முன்னால் மழையெல்லாம் அவங்க பார்த்தது கிடையாது. பெருவெள்ளம், மழை, நோவாவுடைய சம்பவத்தை வாசித்து பார்த்தோன்னா அவங்க எப்படி அந்த பேழைக்குள்ளே இத்தனை நாள் இருந்தாங்கன்னு தெரியாது. நோவாவுக்கு 600 ஆகும்போது அந்த மழை வருது, 2 மாதம் 17 கரெக்டாக எல்லாத்தையுமே கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறாரு. அதுவும் எதை வச்சுனாக்க, நோவாவுடைய பர்த்டேயை வச்சு தான் கர்த்தர் கனெக்ட் பண்ணி எழுதியிருக்கிறாரு. நோவா கர்த்தர் சொன்னபடி பேழையை செஞ்சிட்டாரு. அங்கே உள்ளே போகிறதுக்கு சுத்தமான மிருகங்கள் காட்டு மிருகங்கள் எல்லாமே அவர் கூட பேழைக்குள்ளே போயாச்சு. மழை பெய்யுது, 40 இரவும் பகலுமா மழை பெய்யுது. மேலே இருக்கிற மதகுகள் மட்டும் இல்லை, பூமியிலிருந்து ஊற்றுக்கண்களெல்லாம் திறந்து தண்ணி வருது. நோவா காலத்தில் வாழ்ந்த யாருமே இப்போ கிடையாது. நோவாவும் நோவா கூட பேழையில் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவ்வளோ பேர் மட்டும்தான். இப்போது நோவாவுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும், எப்போ இதிலேருந்து வெளியில் வருவோன்றதே தெரியாது. அந்த பேழைக்குள்ளே இருக்கிறாங்க, கர்த்தர் உள்ளே விட்டு கதவை சாத்தினார். அதுக்கப்புறம் கர்த்தர் நோவாகிட்ட எதுவுமே பேசலை.
அப்போ மழை பெய்துட்டே இருக்கு, இருக்க இருக்க வெள்ளம் அதிகமாயிட்டே போகுது, மலை சிகரங்களெல்லாம் மூடிடுச்சு, மலைகளுக்கு மேலே இப்போ பேழை மிதக்குது. அப்போ சில நாட்களாகவே அவங்களுக்கு வந்து சூரியன் கிடையாது, சந்திரனை பார்க்கலை, எப்படி பேழைக்குள்ள வெளிச்சத்துக்கு கர்த்தர் என்ன வச்சாருன்னு நமக்கு தெரியல. ஏன்னா ஒரே ஒரு சின்ன ஜன்னல் தான், அந்த வெளிச்சம் யாருக்கும் போதாது, வெளியிலே வெளிச்சமே கிடையாது, மழை தான் பெய்துட்டே இருக்குது, அங்கே இயற்கையான வெளிச்சமும் உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. உள்ளே என்னென்ன வசதிகளை கர்த்தர் வச்சுருந்தாருன்னு தெரியாது, ஆனால் கர்த்தர் கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருந்துருப்பார். என்ன தான் வீட்டுக்குள்ளே கம்ஃபர்ட்டாக இருந்தாலும் சில நாட்களுக்கு மேலே இருக்க முடியாது, நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை 2-3 வருஷத்துக்கு முன்னால் இதை நான் பேசியிருந்தேன்னா லாக்டவுன் சொன்னால் நமக்கு புரியாது, ஆனால் இப்போ நமக்கு லாக்டவுன்னா தெரியும். வெளியில் எங்கேயும் போக முடியாது, ஸ்கூலுக்கு போக முடியாது, காலேஜ் போக முடியாது, ஷாப்பிங் போக முடியாது, எந்த பொருளும் கிடைக்காது, லாக்டவுனாக நமக்கு வேண்டாம். இப்போ நோவா அவங்க கூட இருந்த எல்லாமே லாக்டவுனில் தான் இருக்காங்க, கம்ப்ளீட் லாக்டவுன், வெளியில் தரையில் கால் வைக்கவே முடியாது. இப்படி ஒரு சமயத்தில் ஒருவேளை நோவாவுடைய மனசில் என்ன நினச்சாருன்னு தெரியாது, அதை பற்றி அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்றத எழுதப்படலை. நோவா வந்து இது எப்போ முடியும், கர்த்தரனை அப்படியே விட்டுட்டாரே, மழை பெஞ்சிட்டே தான் இருக்கணுமா, இது எப்போ முடியும். இப்போ பொதுவாக நமக்கு வந்து சில பிரச்சனைகளுக்குள்ளே போகும்போது நம்ம அதிகமாக பாரப்படுறோம், கவலைப்படுறோம், ஏன்னு தெரியுமா, அது எப்போ முடிவுக்கு வருங்கிறது நமக்கு தெரியாததுனால தான். கர்த்தர் அதுக்கான ஒரு டேட்டோ வருஷத்தையோ சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து அதுக்காக பயப்பட மாட்டோம். அடுத்த வருஷம்தான் உன் மகளுக்கு கல்யாணம் ஆகும்னு கர்த்தர் சொல்லிட்டார்னா நம்ம 4 வருஷமாகவே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டோம். அந்த இது தெரியாததுனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் அந்த காரியங்களுக்காக கவலைப்படுறோம், பாரப்படுறோம். இங்கே கர்த்தர் நோவாவையும் அவங்க கூட இருந்த எல்லா மிருகங்களையும் நினைத்தருளினார். அப்படின்னா அவனுடைய நல்வாழ்வுக்கு தேவையான காரியங்களை கர்த்தர் செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்னா அதுக்குள்ளே இருக்க முடியாதுல்ல, பேழைக்குள்ளேயே வாழ முடியாது. அடுத்து வாசிக்கிறோம், தேவன் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது, ஆழத்தின் ஊற்றுக்கண்களும் வானத்தின் மதகுகளும் அடைபட்டன, வானத்து மழையும் நின்று போயிற்று. ஜலம் பூமியிலிருந்து நாளுக்கு நாள் வற்றி கொண்டே வந்தது, 150 நாளுக்கு பின்பு ஜலம் வடிந்தது. இப்போ கர்த்தர் நினைத்தருளினார்னு சொன்னதுக்கப்புறம் வரிசை அடுத்தடுத்து நோவாவுக்கு சாதகமான காரியங்கள் நடந்துகிட்டே வருது. கர்த்தர் என்ன செய்கிறாரு, காற்றை வீச பண்ணினார். இப்போ அந்த 7வது அதிகாரம் முடியும் போது அந்த அப்போ இருந்த பூமியை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் இருந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாக தண்ணி, வெட்டாந்தரை எது, கடல் எது, எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது, மலையெல்லாம் ஒன்றும் தெரியல, ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. அதே மாதிரின்னு நான் சொல்லலை, கிட்டத்தட்ட அது போன்ற ஒரு பிக்சர் தான் அங்கே இருக்குது. அந்த சமயத்தில் கர்த்தர் பூமியின் மேல் காற்றை வீச பண்ணினார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடுகிறார். அதே வார்த்தை ஆவியானவருக்கு அங்கே என்ன வார்த்தை எபிரேய மொழியில் பயன்படுத்தப்பட்டதோ அதே வார்த்தை இங்கே 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் இந்த காற்று இருக்குல்ல விண்டு, அதுக்கு அதே வார்த்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க. அங்கே ஆவியானவர் செயல்பட்டார், மூவ் பண்ணுறாரு, அசைவாடினார், மனிதனுக்கு தேவையான பூமி உருவாக ஆரம்பிச்சது. கர்த்தர் மனிதனுக்காக அதை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தார். இங்கே நோவாவுக்காக அவனோட இருக்கிற மிருகங்களுக்காக திரும்பவும் இந்த பூமியை கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் காற்றை வீச பண்ணினார், அப்பொழுது ஜலம் அமர்ந்தது. எந்த ஜலம் இவ்வளோ நாள் அவங்கள எங்கெங்கெல்லாமோ கொண்டு போச்சோ அந்த ஜலம் இப்போ அமர்ந்தது. அதுக்கடுத்து வாசிக்கிறோம், மழை சுத்தமாக நின்று போச்சு, 150 நாளில் அந்த ஜலம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிய ஆரம்பிச்சிருச்சு. கர்த்தர் நோவாவை எப்போ நினைத்தாரோ, அதாவது நினைத்தார்னு சொல்லும்போது கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தாரோ அப்போ நோவாவுடைய வாழ்க்கையில் நன்மையான காரியங்கள் அடுத்தடுத்து நடக்குது. இதை தொடர்ந்து நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், 7வது மாதத்தில் 17ஆம் தேதி பேழை அரராத் என்னும் மலையில் தங்கிற்று. அது வரைக்கும் அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருந்த பேழை அரராத் மலையில் வந்து தங்குது. 150 நாள் முடியும் போது கரெக்டாக 5 மாதம், 2வது மாதம் 17ஆம் தேதி மழை ஸ்டார்ட் ஆச்சு, 7வது மாதம் 17ஆம் தேதியில் அரராத் மலையில் தங்கிற்று. அரராத்னா அர்த்தம் நமக்கு தெரியும், சாபம் திருப்பப்பட்டது. சாபம் திருப்பப்பட்ட இடத்துல வந்து பேழை தங்கிற்று, நோவா ஒரு இடத்துல ஸ்டேபிளாக தங்கினார். அதுக்கப்புறம் பார்க்குறோம், மலை சிகரங்கள் காணப்படுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வடியுது,
முதல் நாள் ஒருவேளை நோவாவுக்கு தெரிஞ்சிருக்காது. கத்தர் காற்றை வீச பண்ண உடனே அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஜலம் குறையிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் நாள் ஆக 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 அந்த ஜலம் குறையிறது அவங்களுக்கு தெரியும், அந்த பேழை வந்து தட்டும்போது அவங்களுக்கு தெரியும். சில நேரங்களில் கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் அது நமக்கு தெரியறதில்ல. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கர்த்தர் அமைதியாக இருக்கிறாரு. நோவா அப்படி தான் நினச்சிருப்பாரு, கர்த்தர் என்னன்னே தெரியல, ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு, சைலண்ட்டாக இருக்கிறாரு, எப்போ இதுலேருந்து நமக்கு ஒரு விடுதலை உண்டாகும், எப்போ வெளியில் போகலான்றது தெரியலையேன்னு ஒரு மனதில் யோசனை இருந்திருக்கும். ஏன்னா அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, டிவி கிடையாது, செல்ஃபோன் கிடையாது, கரண்ட்டு கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த பேழையில் என்ன தான் செஞ்சிட்டு இருந்தாங்களோ தெரியாது. அப்போ எப்போ வெளியில் வரலான்றதில் அவங்களுக்கு கொஞ்சம் விருப்பம் இருந்திருக்கும். கர்த்தர் அவர்களுக்கான ஒரு புதிய பூமியை, ஒரு தங்குறதுக்கான ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் பார்க்குறோம், ஒரு காகத்தை விடுறாரு. ஆனால் காகம் அவருக்கு எந்த செய்தியும் சொல்லலை. அது வெளியில் கிடக்கிற மிருகங்களை சாப்பிட்றதும் போகிறதும் வர்றதுமா அது பாட்டுக்கு இருக்குது, அவருக்கு எதையும் புரிந்து கொள்ள முடியலை. ஒரு புறாவை அனுப்புகிறாரு, அது உள்ளங்கால் வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லை, திரும்ப உள்ளே வந்துடுது. திரும்ப 7 நாள் கழித்து அனுப்புகிறாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நோவாவுக்கு வெளியில் என்ன நடக்குது, நம்ம எப்போ வெளியில் போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்க. ரெண்டாவது நாள் அனுப்பும்போது புறா ஒரு ஒலிவ மரத்தினுடைய இலையை கொத்திட்டு சாயந்தரத்தில் திரும்ப வருது. திரும்ப 7 நாள் கழித்து அனுப்புகிறாரு, அது போயிடுச்சு. வெளியில் புறா தங்குறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால போயிடுச்சு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நோவா பார்க்குறாரு, 601வது வயசாகும்போது, நோவாவுடைய 601வது வருஷத்தில் முதல் மாதம் முதல் தேதியில் தண்ணி வற்றி போயிடுச்சு. அவருடைய பர்த்டேயாக இருந்திருக்கலாம், அன்னைக்கு ஜலம் வற்றி போயிட்டு மேல் தட்டை எடுத்து பார்க்குறாரு, எப்படி தான் இருக்குது பூமின்னு பார்க்குறாரு. பூமியில் தண்ணி இல்லை. ஆனால் உடனே இவர் வெளியில் போகணும்னு நோவா எதுவும் செய்ய முடியாது. கர்த்தர் கதவை அடைச்சிருக்கிறாரு, இவர் கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணக்கூட இல்லை. அடுத்து பார்க்குறோம், 2வது மாதம் 27வது தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்போ தான் கர்த்தர் சொல்கிறாரு, தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோட இருக்கிறவங்க எல்லாரும் பேழையை விட்டு புறப்பட்டு வாங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஒரு வார்த்தைக்காக தான் நோவா காத்திருந்தார். கர்த்தர் பேசுவார், கர்த்தர் பேசும்போது என்னுடைய இந்த நிலை மாறும், கர்த்தர் என்னை வெளியில் வர வைப்பார்னு சொல்லிட்டு நோவா இந்த ஒரு காரியத்துக்காக தான் காத்திருந்தார். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அடைபட்ட மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். இந்த நிலை இப்படியே தான் இருக்குமா, கர்த்தர் என்னை மறந்துட்டாரா, கர்த்தர் என்னை கைவிட்டாரா, கர்த்தர் என் கூட பேசலையே, என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிரியை செய்கிற மாதிரி நான் ஒன்றுமே ஃபீல் பண்ணலையேன்னு சொல்லி சில நேரங்களில் நம்ம வருத்தப்படுறோம். இந்த நிலை எப்போ மாறுன்றது தெரியாததுனால அந்த ஒரு கேள்வியோடு நம்ம வந்து ஒவ்வொரு நாளையும் கடத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிடணும், கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். அவர் நம்மை ஒருபோதும் மறக்கலை. மறந்துட்டாரோன்னு நினச்சி நம்ம சந்தேகப்படக்கூடிய சூழ்நிலை வந்தால் கூட கர்த்தர் நம்மை மறப்பதே கிடையாது. கர்த்தர் நம்மை நினைக்கிறார். கர்த்தர் நினைக்கிறார்னு சொல்லும்போது நமக்கு தெரியாத விதங்களிலேயே கர்த்தர் நமக்காக செயல்படுகிறார். ஆவியான தேவன் நமக்காக செயல்பட்டு கொண்டே தான் இருக்கிறார். நம்மை சுற்றி எந்த ஜலம் நம்முடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடியதாக இருந்ததோ அந்த ஜலங்களெல்லாம் அமர்ந்து போகும். ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது எதெல்லாம் நமக்கு பிரச்சனையாக இருந்ததோ அந்த காரியங்களெல்லாம் அடங்கி போகும். இன்றைக்கி கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்கிறாரு. நீங்கள் அதை பார்த்தாலும் பார்க்காட்டாலும் ஃபீல் பண்ணினாலும் பண்ணாவிட்டாலும் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அந்த கிரியைங்கிறது எதுக்காகனா, ஒரு புதிய சூழ்நிலையில் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிலத்தில், ஆசீர்வாதமான ஒரு கிரவுண்டில் நீங்கள் பழுகி பெருகும்படியாக உங்களுக்கான காரியங்களை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுகிறார். அதை நம்ம வந்து விசுவாசிக்கணும். நான் பார்க்குறேனா பார்க்கலையா, நான் உணர்றேனா, அது பிரச்சனை கிடையாது. கர்த்தர் என்னை நினைக்கிறார், அவர் எப்போவுமே என் மேலே நினைவாக இருக்கிறார். என்னை நினைக்கிற கர்த்தர் எனக்காக செயலாற்றுகிறார். அவருடைய சர்வ சேனையும் அந்த பரலோகமே எனக்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை நம்ம விசுவாசிக்கும் போது அதிகமாக கவலைப்பட்டு நொந்து சோர்ந்து போகவே மாட்டோம். கர்த்தர் நம்மை நினைக்கிறார், நமக்காக புதிய காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி கொண்டு தான் இருக்கிறார். சில வருஷங்களுக்கு முன்னால் வரைக்கும் நமக்கு வந்து யூடியூப்னால் தெரியாது. ஆனால் கர்த்தர் யாரோ ஒரு மனிதனை கொண்டு இந்த காரியங்களெல்லாம் கற்றுக் கொடுத்து யூடியூபை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தினார். இப்போது நம்ம வந்து இதன் மூலமாக கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறோம், இதனால் பயனடைகிறோம். இப்போ இந்த காரியமெல்லாம் நமக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் நமக்காக தான் எல்லாத்தையும் ஏற்படுத்தினார்.
சில வருஷங்களுக்கு முன்னால் நான் ஒரிசாலேருந்து வரும்போது இனி அவ்வளோதான் நினச்சேன். இனி நம்ம வந்து இந்த ஒரியா லாங்குவேஜை பேச போகிறதும் கிடையாது, இந்த மக்களுக்கு ஊழியர் செய்ய போகிறதும் கிடையாதுன்றதான் என்னுடைய நினைவாக இருந்தது. எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் கர்த்தர் இதே யூடியூப்பில் திரும்பவும் அந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அப்படின்னா அந்த காரியத்தை கர்த்தர் எனக்காக செய்தார். நான் வந்து அப்படி தான் நினைக்கிறேன், யூடியூப்பை கர்த்தர் தந்தது எனக்காக, நான் ஊழியர் செய்யணுன்றது கர்த்தருடைய விருப்பமாக இருக்கிறபடினால கர்த்தர் அந்த காரியத்தை உண்டாக்கினார். எனக்கு தெரியாத நேரத்தில் கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்து கொண்டே இருந்தார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்காக கர்த்தர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய கரங்கள் நமக்காக நிறைய காரியங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அவர் சிருஷ்டிகர், நமக்காக இன்னும் காரியங்களை, சூழ்நிலைகளை, நமக்கு சாதகமான காரியங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அந்த கர்த்தர் நம்மை நினைக்கிற கர்த்தர், நம்மை கண்டுகொள்ளாதவர் இல்லை. நம்ம நல்லா இருக்கும்போது நம்மகிட்ட அன்பாக இருக்கிறவர் கிடையாது, நம்முடைய தாழ்விலும் நம்மை நினைக்கிறவர். நம்ம வாழ்ந்திருக்கும் போதும் நம்முடைய சந்தோஷத்தில் நம்மை பார்த்து அகமகிழ்கிறவர். சில பேர் கஷ்டப்படும்போது கூட சில பேர் உதவி செய்வாங்க, நம்ம நல்லா வந்துட்டு அவங்களுக்கு பிடிக்காது. ஆனால் கர்த்தர் அப்படி கிடையாது, தாழ்விலும் நம்ம நினைக்கிறார். நம்ம வாழ்ந்திருக்கும் போதும் அதில் கர்த்தர் மகிழ்கிறார், அதுலேயும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இப்போ நோவா வெளியில் வர்றாரு. வெளியில் வந்த உடனே நோவா செய்த முதல் காரியம் பலி செலுத்தினார். சுத்தமான மிருகங்களை தேவனுக்கு பலி செலுத்துகிறாரு. நோவாவுக்கு நிறைய காரியங்கள் இருந்திருக்கும். அடுத்து நம்ம எங்கே தங்கலாம், வீடு கட்டணும், அவர் கூட இருக்கிற ஆடு மாடுகளுக்கெல்லாம் தங்குறதுக்கு இடம் உண்டாக்கணும், எங்கே வயல் பார்க்கலாம், நிறைய காரியங்கள் அவருக்கு வேலை இருந்துச்சு, பிஸியாக தான் இருந்திருப்பார். ஆனால் அவர் செய்த முதல் காரியம் கர்த்தருக்கு நன்றி சொன்னார். இம்மட்டும் பாதுகாத்து என்னை பத்திரமா இந்த இடத்துல வைத்திருக்கிறாருனா அது கர்த்தர் தான் சொல்லி அவருடைய கிருபையை நினைத்து கர்த்தருக்கு பலி செலுத்தினார். அப்போ கர்த்தர் சரிப்பா பலி செலுத்திட்ட போயிட்டுவான்னு சொல்லலை. 21வது வசனம் சொல்லுது, சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். நம்ம எப்போல்லாம் கர்த்தருக்கு துதி செலுத்துகிறோமோ, அப்பா நன்றின்னு சொல்கிறோமோ, அப்போல்லாம் அது சுகந்த வாசனையாக கர்த்தர் முகர்கிறார். நம்முடைய துதியில் அவர் பிரியப்படுகிறார். அது அவருக்கு சுகந்த வாசனையாக தேவனுடைய சமூகத்துக்கு போகுது. இப்போ இவ்வளோ நேரம் நம்ம ஏதோ பாட்டு பாடணும் இல்லை, கர்த்தர் நம்முடைய துதிகளில் அந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அடுத்து உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாக இருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடைக்காலமும் மாரிக்காலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். நோவா பலி செலுத்தின உடனே கர்த்தரிங்க ஒரு புதிய காரியத்தை சொல்கிறாரு, இனி இப்படிப்பட்ட ஜலப்பிரளயம் வராது, தண்ணியை கொண்டு நான் உலகத்தை அழிக்க மாட்டேன். கர்த்தர் சொல்கிறாரு, பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் இருக்கும் அறுப்பும் இருக்கும், மனிதனுடைய வாழ்க்கை தொடர்ந்து போயிட்டே தான் இருக்கும், அதை நான் இனிமேல் தடுக்க மாட்டேன். அடுத்து 9வது அதிகாரம் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் நோவாவை ஆசீர்வதிக்கிறார். நோவாவை அவனுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். பழுகி பெருகும்படி ஆசீர்வதித்து அவங்கக்கிட்ட இதை ஒரு உடன்படிக்கையாகவே சொல்கிறாரு. ஒருவேளை நோவாவுடைய மனதில் அப்பாடா வெளியில் வந்துட்டோன்னு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். எல்லாரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், கூட இருந்த அத்தனை பேரும் இப்போ இல்லை, ஐசோலேட் பண்ணி இருந்தாங்க பார்த்தீங்களா. அதுபோல் இப்போ ஒரு குடும்பத்தை கர்த்தர் ஐசோலேட் பண்ணி தனிமைப்படுத்தி பத்திரமாக வச்சுருந்தாரு. இப்போ அந்த உலகத்தில் திரும்ப கொண்டு வந்து அவங்கள வாழ வைக்கிறாரு. இப்போ நோவாவுடைய மனதில் பழைய அழிவுக்கு தப்பியாச்சு, அதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்வார். ஆனால் மனதில் ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும். இப்போ நம்ம இனி அடுத்து உலகத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆதாம் மூலமாக வந்த எத்தனையோ ஜனங்கள் போயிட்டாங்க. இனி இப்படி ஒரு காரியம் வருமோ, என்னுடைய சந்ததியெல்லாம் நல்லா வாழுமான்ற ஒரு சின்ன நினப்பு இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இனி இப்படி நான் அழிப்பது கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே வந்திருக்கிறோம். கிறிஸ்து நம்முடைய ரட்சிப்பின் பேழையாக எல்லா தண்டனைக்கும் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய எல்லா கோபாக்கினைக்கும் நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார். அதில் இருக்கிறதுனால கர்த்தர் நம்மகிட்டே சொல்கிறாரு, நான் இனி உன்னை கடிந்து கொள்வதில்லை, உங்ககிட்ட கோபப்படுவதில்லை, உன்னுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் இனி நினைப்பதில்லை. நோவா கிட்ட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை கண்டிஷன் இல்லாத உடன்படிக்கை தான். ஏதா சொன்னாரா, இனிமேல் இந்த மாதிரி நீங்கள் நடக்காதீங்க, நீயோ உன் சந்ததியோ அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் ஆனாலும் ஒழுங்காக இருந்துக்கிடுங்க, அப்படி ஒழுங்காக இருந்தீங்கன்னா நான் அழிக்க மாட்டேன்னு சொன்னாரா? எந்த கண்டிஷனும் இல்லை, நான் இனி அழிப்பதில்லை. இதே காரியத்தை தான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார்.
நோவா விசுவாசத்தினாலே பேழையை உண்டு பண்ணினார்னு எபிரேயர் 11 சொல்லுது. நோவா விசுவாசத்தினால அந்த பேழையை உண்டு பண்ணார், அதுக்குள்ளே பிரவேசித்தார், அழிவிலிருந்து பாதுகாக்கப்பட்டார். இன்றைக்கி நீங்களும் நானும் விசுவாசத்தினால தான் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். நோவா காக்கப்பட்டார்னா அது வந்து அவருடைய ஒரு பெரிய கிரேட் எதுவும் கிடையாது. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த கிருபை தான் பாதுகாத்தது, பத்திரப்படுத்தியது, இப்போ வந்து வாழ வைத்திருக்கிறது. நோவாவுக்கு கிடைத்த கிருபையை காட்டிலும் நமக்கு அதிகமான கிருபை கிடைச்சிருக்கு. கிறிஸ்துவின் பரிபூர்ணத்தினாலே நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்மால் உண்டானது கிடையாது, இது தேவனுடைய ஈவு. கிறிஸ்துவினால அவருடைய இரத்தத்தினால அந்த பேழைக்குள்ளே தங்கியிருக்கிறதுனால நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ நமக்கும் கர்த்தர் சொல்கிறாரு, யார் யார் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ கிறிஸ்துவுக்கு உட்பட்டிருக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. பழைய பாவங்களிலிருந்து கர்த்தர் மன்னித்து விடுதலையாக்கினது மட்டுமல்ல, இனி வரப்போகிற தண்டனையிலிருந்தும் கர்த்தர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். இந்த காரியத்தெல்லாம் நினைக்கும்போது கர்த்தரை துதிக்காமல் இருக்கவே முடியாது. என்னதான் சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக போனால் கூட நாம் இன்னும் அந்த பேழைக்குள்ளே தான் இருக்கிறோம். கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை துதிக்க முடியும். கடைசி மூச்சு இருக்கிற வரை, கிறிஸ்துவுக்குள்ளே நாம் இருக்கிற வரைக்கும் கர்த்தரை நம்ம துதிக்கலாம். காரணம் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், விசுவாசத்தினாலே நம்ம பேழைக்குள்ளே வந்துட்டோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், விசுவாசித்தோம், சபைக்கு வந்தோன்றதை சொல்லும்போது இந்த விசுவாசம் எப்படி வந்தது? அவர் தான் கொடுத்தாரு. நீங்கள் கொஞ்சம் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்கள், உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயோ ஏற்ற வீட்டில் இருக்கிறவங்க உங்களை காட்டிலும் வசதியானவங்களாக இருக்கலாம், ஆனால் அவங்களால விசுவாசிக்க முடியலை. உங்களோட படித்தவங்களாக இருப்பாங்க, அவங்களால விசுவாசிக்க முடியலை. உங்களை விட நல்ல அந்தஸ்தில் இருப்பாங்க, ஆனால் சபைக்கு வர அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் இப்படி ஒரு விசுவாசத்தை ஒரு விதையாக கொடுத்து அந்த விசுவாசம் நமக்குள்ள பலன் தரும்படியாக கர்த்தனைக்கு வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா, அதுக்கே நம்ம தேவனுக்கு ஒவ்வொரு நாளும் 1000 தடவை நன்றி சொல்லணும். சரி, பெரிய நம்மளை விட நல்லா இருக்கிறவங்க தான் வரல, நம்மளை விட கஷ்டப்படுறவங்களை போய் பார்த்து பாருங்களேன், சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருப்பாங்க, சர்ச்சுக்கு வாங்க நல்லா இருப்பீங்கன்னு சொன்னால் அவங்களாலையும் சில பேர் விசுவாசிக்க முடியலை. நோயில் கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக செலவு பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வா, கர்த்தர்கிட்ட வா, கர்த்தரை விசுவாசி சுகமாயிருவேன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள அவங்களால முடியலை. அப்போ அநேகருடைய கண்கள் குருடாக இருக்கும்போது கர்த்தர் நம்முடைய கண்களை இந்த சத்தியத்துக்கு, இந்த வெளிச்சத்துக்கு திறந்திருக்கிறார். கிறிஸ்துவாகிய பேழைக்குள்ளே வச்சு கர்த்தர் நம்மை பத்திரப்படுத்தி இருக்கிறார். இதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். நோவா பேழையை கட்டும்போது எல்லாருமே கேலி பண்ணாங்க, நோவா எல்லாருக்குமே பிரசங்கம் பண்ணினார். இப்போ இருக்கிற மாதிரி அநேகர் அதை ஏற்றுக்கொள்ளலை, பேழைக்குள்ளே வரலை. யாரெல்லாம் கேலி பண்ணாங்களோ அவங்களாம் அதில் அழிந்து போனாங்க. எந்த பேழையை குறித்து அவங்க கேலி பண்ணாங்களோ அதே பேழை தான் ரட்சிப்பின் பேழையாக மாறிற்று. 1 கொரிந்தியர் 1:18 பவுல் இதை தான் சொல்கிறாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவங்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலனாக இருக்குது. இந்த சுவிசேஷம், கிறிஸ்துவை பற்றிய, சிலுவை பற்றிய உபதேசம் தான் நமக்கு அது தேவ பலனாக இருக்குது. நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கி நிலைப்படுத்தி இருக்கிறது கிறிஸ்துவினுடைய சிலுவை. ஒருவேளை அது மற்றவங்களுக்கு சாதாரணமாக தெரிந்தாலும் அந்த சிலுவை தான் நம்ம இன்றைக்கி வாழ வச்சிருக்கு. அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். தேவன் ஒரு மனிதனை நினைக்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நல்ல காரியங்கள் நடக்குதுன்னு சொன்னேன். இன்னும் ஒரு சில எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 19:29 ஆதியாகமம் 19:29 தான் அடுத்து அந்த தேவன் நினைக்கிறாருங்கிற ஒரு வேர்டு வருது. தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆப்ரஹாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். கர்த்தர் ஆப்ரஹாமை நினைத்தார். கர்த்தர் ஆப்ரஹாமை நினைச்சிட்டு என்ன செய்தார்னா, லோத்து அவருடைய சொந்தக்காரனாக இருந்தபடினால லோத்துவையும் லோத்துவுடைய குடும்பத்தையும் அழிவிலிருந்து பாதுகாக்கும்படி அந்த சோதோம் குமராலிருந்து அனுப்பிவிட்டார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார்னா நம் நிமித்தமாக நம்மை சார்ந்திருக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசிர்வதிக்க விரும்புகிறார். ஒருவேளை நீங்கள் மட்டும் குடும்பத்தில் விசுவாசியாக இருக்கலாம், உங்கள் நிமித்தம் குடும்பத்தையும் பாதுகாக்க கர்த்தர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார்.
என் சொந்தக்காரவங்க யாருமே சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கூட ஒரு சமயம் வரும்போது கர்த்தர் உங்களை நினைத்து அவங்கள பாதுகாப்பார். இந்த ரட்சிப்பின் பேழைக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருவார். இன்னொரு வசனம், ஆதியாகமம் 30:22. தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். யாக்கோபுக்கு லேயாள் ராகேல் ரெண்டு பேருமே மனைவிகளாகிறாங்க. கர்த்தர் லேயாளுக்கு அடுத்தடுத்து குழந்தைகளை கொடுக்குறாரு. இப்போ லேயாளுக்கு 6 குழந்தைகள் ஆச்சு, ஆனால் ராகேலுக்கு குழந்தை இல்லை. அப்போ அவளை வந்து கர்த்தர் சில வருஷங்களுக்கு பிறகு வசனம் சொல்லுது, தேவன் ராகேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். அப்போ அவள் ஜெபம் பண்ணிட்டு தான் இருந்திருப்பாள். அதனால தான் கர்த்தர் தேவன் அவளுக்கு செவி கொடுத்து ராகேலுடைய ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுத்தார். இதே காரியத்தை தான் அன்னாளுடைய வாழ்க்கையிலையும் பார்க்குறோம். 1 Samuel 1:19 வசனம் சொல்லுது, தேவன் அன்னாளை நினைத்தருளினார், உடனே கொஞ்சம் நாளில் அவளுக்கு சாமு வேலை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். இயலாமையில் நம்ம வாழ்வது தேவனுக்கு பிரியமில்லை. ஒருவேளை குழந்தை பெற முடியாத நிலையில் இருந்தோன்னா கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவனாக இருக்கிறார். ராகேலை நினைத்தவர், அன்னாளை நினைத்தவர் நம்முடைய வாழ்க்கையிலையும் கட்டாய நன்மைகளை செய்வார். எந்த நன்மைகளை பெற முடியலையோ அந்த நன்மைகளை பெரும்படியான கிருபையை கர்த்தர் நமக்கு தருவார். யாத்ராகமம் 2:24. யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி இந்த வசனம் சொல்லுது, தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆப்ரஹாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஆப்ரஹாமிடத்தில் பல வருஷங்களுக்கு முன்னால் கர்த்தர் தான் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். இதே காரியத்தை மோசேகிட்ட கர்த்தர் திரும்ப பேசுகிறாரு. 6:5, எகிப்தியர் அடிமை கொள்ளுகிற இஸ்ரவேல் புத்திரரின் பெருமூச்சையும் நான் கேட்டு என் உடன்படிக்கையை நினைத்தேன். கர்த்தர் நம்மை நினைக்கிறார், உடன்படிக்கையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். என்றைக்கோ ஒரு நாள் செஞ்சிட்டேன் அது அப்படியே போயிடுச்சுன்னு கிடையாது. கர்த்தர் உடன்படிக்கையை காக்கிற தேவன். 1000 தலைமுறையானாலும் உடன்படிக்கையை காக்கிறவர். உடன்படிக்கையில் என்ன சொன்னாரோ அதை கரத்தினால் செய்கிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்களை இப்போ யாத்திராமெலாம் நம்ம வாசிக்கும் போது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி மாதிரி இருக்குது. 10 வாதைகளெல்லாம் வாசித்து அவங்க வெளியில் கிளம்பி வர்றதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி படித்த மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, கர்த்தர் செய்த உடன்படிக்கையை நினைத்தார். நினைத்தார்னா செயல்பட ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாலே கர்த்தர் அவங்கள பார்த்துக்கிட்டு தான் இருந்தார், ஆனால் கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்முடைய சிறுமையை நோக்கி பார்க்கிறார். தாழ்வில் நம்ம இருப்பது அவருக்கு பிரியம் கிடையாது. நம் வாழ்ந்திருக்கணும், உயர்ந்திருக்கணும், மற்றவங்களுக்கு மேலே இருக்கணும். அவர் என்னென்ன வாக்கு தத்தங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறணுங்கிறதான் தேவனுடைய விருப்பம். அதுக்காக தான் கர்த்தர் நம்மை நினைக்கிறார். இப்போ பழைய ஏற்பாட்டில் பார்த்தோன்னா கர்த்தர் நினைத்தருளினார், கர்த்தர் நினைத்தார்ங்கிற வார்த்தையை சில காரியங்களை பார்த்தோம். சங்கீதம் 8:4 இப்படி சொல்லுது, சங்கீதக்காரன் கர்த்தருடைய செய்கைகளை அவருடைய சிருஷ்டிப்பெல்லாம் பார்க்கும்போது 4 இப்படி சொல்கிறாரு, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். மனுஷனை போய் நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். அண்ட சராசரங்களை எல்லாத்தையும் பார்க்கும்போது மனுஷங்கிறது வந்து அதில் ரொம்ப ஒரு சின்ன ஒரு புள்ளி மாதிரி தான். அந்த மனுஷன் மேலே இவ்வளவு நினைவாக இருக்கிறீங்க, விசாரிக்கிறீங்க. கர்த்தர் நினைக்கிறார்னா அடுத்து என்னென்னா விசாரிக்கிறார். சும்மா நினச்சிட்டு போகிறவர் கிடையாது, ஆமாம் அவனை நினச்சாலே எனக்கு பாவமாக இருக்குன்னு சொல்லிட்டு போகிறவர் கிடையாது. விசாரிக்கிறவர், நம்முடைய காரியங்களை கருத்தாய் கவனித்து செய்கிறவர். இங்கே அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், மனுஷனை நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம். இப்போ நம்ம சொல்கிறோம் கர்த்தர் என் மேலே ரொம்ப பிரியமாக இருக்கிறார்னு நம்ம சொல்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம யார் அவருக்கு? அவ்வளோ பெரிய தேவன், நம்ம மேலே நினைவாக இருக்கிறதுக்கு நம்ம எம்மாத்திரம் நம்ம எதுவுமே கிடையாது. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை தான் அவரை நினைக்க வைக்குது. அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கிறார். அவருடைய கிருபை அளவுக்கு அதிகமாக இருக்கிறபடினால நம்ம மேல் நினைவாக இருக்கிறார். இங்கிலீஷில் ஹீஸ் மைண்ட்ஃபுல் ஆஃப் ஹஸ்ன்னு இருக்கும். அவர் நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். நினைக்கிறது மட்டும் கிடையாது, ஒரு நாளைக்கு 4 நம்ம யாராவது பிள்ளைகளை நினைப்போம், யாராவது தூரத்தில் இருக்கிறவங்கள ஒரு 4 வேணால் நினைப்போம், அதுவே அதிகம்தான். ஆனால் கர்த்தர் நம்ம மேலே நினைவாகவே இருக்கிறார். கர்த்தர் என் மேலே நினைவாகவே இருக்கிறார். அப்படி என் மேலே நினைவாகவே கர்த்தர் இருக்கும்போது நான் அவரை துதிச்சிட்டே தான் இருக்கணும். அவர் மேலே அவரை சுற்றி சுற்றி தான் நம்முடைய மனசு வரணும். ஏன்னா அவர் என்னைய நினைக்கிறாரு.
இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த சூழ்நிலை நம்ம எதுவும் செய்யாது. நம்மையே நினைக்கிற, நம்மேல் நினைவாக இருக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அந்த கர்த்தரை நம்ம துதிக்கும்போது நமக்கான காரியங்கள் எல்லாத்தையும் அவர் விசாரிக்கிறார், நமக்காக செயல்படுகிறார். ஏசாயா 49 கர்த்தர் சொல்கிறாரு, 14-15 வசனம், நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் தான். சீயோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரேல் ஜனங்களை நினச்சிக்கிட்டே தான் இருக்கிறாரு, ஆனால் அது சியோனுக்கு தெரியல. கர்த்தர் இங்கே அதான் சொல்கிறாரு. சியோன் என்ன சொல்கிறா? கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார். சில நேரங்களில் நம்மளும் அப்படி தான் சொல்லாட்டா கூட லைட்டாக நினைக்கிறோம். கர்த்தர் நம்மளை நினைக்கிற மாதிரி ஒன்றும் தெரியலையே, வெளியில் பார்க்க எதுவும் தெரியலையே. ஏன்னா சில நாட்களாக எந்த முன்னேற்றமும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கும்போது நமக்கே ஒரு சந்தேகம் வருது. நோவாவுக்கு அப்படி தான் இருந்திருக்கோம். அப்படியே போயிட்டுருக்கு, காமாக அப்படியே இருந்த வாழ்க்கையே கண்டினியூ ஆகும்போது ஒரு சின்ன சந்தேகம் வரும். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிடுகிறவரல்ல, நம்மை மறக்கிறவரல்ல. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? பாலகனா சின்ன குழந்தை. கை குழந்தை இருக்கும்போது நம்ம நினைவு வந்து வேறு எங்கேயுமே இருக்காது. என்ன வேலை செஞ்சாலும், எவ்வளோ தூக்கத்தில் முழித்தாலும் அந்த குழந்தை மேலே தான் ஞாபகம் இருக்கும். அந்த ஸ்திரீயே ஒருவேளை மறக்கலாம். அப்படி மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதே கிடையாது. நம்ம எப்போவுமே நம்முடைய மதில்கள் அவருக்கு முன்னால் தான் இருக்குன்னா, நம்ம அவருடைய கையில் தான் இருக்கிறோம். இது வந்து சும்மா கர்த்தர் சொல்லலை, இப்படி தான் கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் எப்போவுமே நம்ம மேலே தான் நினைவாக இருக்கிறார். நம்ம வந்து அவர் தன்னுடைய உள்ளங்கையில் தன்னுடைய நினைவுக்குள்ளே தான் வைத்திருக்கிறார். எப்போதும் நினைக்கிற தேவனுடைய நினைவில் தான் நம்ம வாழணும். இவ்வளோ நினைக்கிறீங்களா ஆண்டவரே? நீங்கள் என்னை இவ்வளோ நினச்சிக்கிட்டே இருக்கீங்கன்னா நான் அப்பப்போவாவது என்ன செய்யணுங்களே, நினைக்கணும். அவருடைய நினைவில் தான் நம்ம வாழணும். சங்கீதம் 115:12 வசனம் வாசிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நினைக்கிறதும் ஆசீர்வதிக்கிறதையும் சேர்த்து தான் இங்கே சொல்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை அவர் மறந்துடுவாருன்னா தான் நம்ம பயப்படணும். ஆசீர்வதிப்பாரோ ஆசீர்வதிக்க மாட்டாரோன்னு சொல்லி நமக்கு பயம் வரணும். அவர் மறக்க போகிறதே கிடையாது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். அதனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்கள், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், என்னுடைய சந்ததியை ஆசீர்வதிப்பார். காரணம் என்னென்னா, அவர் என்னை நினைத்திருக்கிறார். அவர் நம்மை நினைத்திருக்கிறதுனால நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் கர்த்தர் கட்டாயமாக ஆசீர்வதிப்பார். இந்த அளவு நம்மை நினைக்கிற தேவனை நம்ம அதிகமாக நினைக்கணும். எபிரேயர் 13:15 வசனம் சொல்லுது, ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். நோவா வெளியில் வந்தார், வந்த உடனே பலி செலுத்தினார். நம்ம இன்னைக்கு எப்போதும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் தேவனுக்கு செலுத்தணும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காகவும் கர்த்தருக்கு நன்றி சொல்லணும், துதிக்கணும். அது மட்டும் இல்லை, கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை நினைத்து நம்ம கர்த்தரை துதிக்கணும். அப்படின்னா தான் நம்ம எப்போதும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல முடியும். இல்லாட்டா சின்ன கஷ்டம், ஒரு சோர்வு, ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம அப்படியே சோர்ந்து போயிடும். சங்கீதக்காரன் சொல்கிறாரு, கர்த்தரை துதிக்கும் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும், கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிப்பேன். எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கணும்னா நம்முடைய மனதில் ஒரு காரியத்தை நிறுத்துவோம், அவர் எப்போவுமே என்னை நினைக்கிறார். அவர் எப்போவுமே என்னை நினைக்கிற தேவனாக இருக்கிறபடினால நான் எப்போவும் அவரை ஸ்தோத்தரிப்பேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதிப்போம், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. கொஞ்ச நாள் கர்த்தர் கிருபையாக இருந்தார், அப்புறம் இனி அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ, அப்படி கிடையாது. அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது, நம்ம மேலே உள்ளது, நம்முடைய பிள்ளைகள் மேலே உள்ளது. கர்த்தருடைய கிருபை எப்பொழுதும் நம்ம மேலே இருக்குது. அதனால் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி அவருக்கு செலுத்துவோம். கர்த்தரை எந்தெந்த விதத்தில் கனப்படுத்த முடியுமோ கனப்படுத்துவோம். காணிக்கையின் மூலமாகவும் கர்த்தருக்கு பலி செலுத்தலாம். இன்னொரு காரியம், திருவிருந்து. திருவிருந்துன்னு சொல்லும்போது அதுக்கான கிரேக்க வார்த்தை யூக்கரிஸ்ட்னு சொல்கிறாங்க. யூக்கரிஸ்ட்னா அதனுடைய அர்த்தம் தேங்க்ஸ் கிவிங்.
கர்த்தருக்கு நன்றி சொல்வது. சில நேரத்தில் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ரொம்ப உடம்பு சரியில்லை, ஏதாவது கஷ்டம் பிரச்சனைனா திருவிருந்த எடுத்தால் எனக்கு சரியாயிரும் நினைக்கிறோம். நல்லது, கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறோம், கிறிஸ்து சிலுவையில் என்ன செய்து முடித்தாரோ அதை நினைக்கிறோம், அந்த ரட்சிப்பின் பேழையை நம்ம நினைக்கிறோம், விடுதலையாக்கப்படுகிறோம். அதே நேரத்தில் ஒரு வெற்றி கிடச்சிருச்சு, ஒரு சந்தோஷமான செய்தி, உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்லும், கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக திருவிருந்தெடுப்போம். ஏன்னா அதனுடைய அர்த்தமே கர்த்தருக்கு நன்றி சொல்கிறது தான். இயேசு சொன்னார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அவரை அடிக்கடி நம்ம நினைவு கூறுவோம். இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன், நம்முடைய நினைவாகவே இருக்கிறார். அவர் நினைவாக இருக்கிறதுனால அவருடைய அந்த நினைவில் நம்ம வாழ முடியும். இப்போ சில நேரங்களில் தேவனாக இருந்து என்னை நினைக்கிறார் அப்படின்னு நினைக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் நம்ம பார்க்கலாம். சில நேரத்தில் அவர் என்னை நினைக்கிற நல்ல தகப்பன்னு நினச்சி பாருங்கள். உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற நல்ல தகப்பன், அவர் என் மேலேயே நினைவாக இருக்கிற நல்ல தகப்பன் எனக்கு உண்டு. வாயை திறந்து அதை சொல்லி பார்ப்போம். சில நேரம் கஷ்டம் வரும்போது யாரும் இல்லாட்டா பரவாயில்ல, தனியாக இருந்து என்னை நினைக்கிற, என் மேலேயே நினைவாக இருக்கிற ஒரு தகப்பன் எனக்கு உண்டு. ஒருவேளை உங்களுக்கு அம்மா இல்லைனா, என்னையே நினைக்கிற எனக்கு ஒரு தாய் உண்டு. ஏன்னா அவர் தாயை காட்டிலும் சிறந்த அன்புள்ளவர். நமக்கு எந்த இடத்துல ஒரு கேப் இருக்குதோ அந்த இடத்துல கர்த்தரை வச்சு பார்ப்போம். கர்த்தர் நம்முடைய தகப்பன் மட்டுமல்ல, நம்மை அதிகமாக நேசிக்கிற, நம்மையே நினைக்கிற ஒரு நேசர். இதை நீங்கள் நினச்சிங்கன்னா அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா சில நேரங்களில் அவரை நம்ம வந்து எதிர்பார்த்துருக்குறோம், அவருடைய மனவாட்டியாக தான் இருக்கிறோம். அப்படி அந்த சூழ்நிலையில் அவர் என்னையே நினைக்கிற என்னுடைய நேசர், என்னுடைய மனவாளன்னு சொல்லும்போது அதிகமாக அவரை துதிக்க முடியும், அதிகமாக அவரை நம்ம சார்ந்து கொள்ள முடியும். எந்தெந்த விதத்தில் அவரை பார்க்கணுமோ அப்படி பார்க்கலாம். ஒருவேளை அண்ணன் தம்பி இல்லைன்னு நினச்சிங்கன்னா, அவர் நம்முடைய மூத்த சகோதரன். எனக்கு ஒரு அண்ணன் மட்டும் இருந்தால் என்னென்னவோ செஞ்சிருவான், ஏன்னா அண்ணன் இல்லாதவங்களும் அப்படி தான் நினைப்பாங்க. வார்த்தை சொல்லுது, அவர் தான் நம்முடைய மூத்த சகோதரன், நம்மேல் நினைவாக இருக்கிற ஒரு சகோதரன், நம்முடைய தகப்பன் தாய். என்னென்ன உங்களுக்கு உறவில் குறை இருக்கோ அத்தனையும் அவராகவே இருப்பார். நமக்கு எல்லாவற்றிலும் எல்லாமாக இருப்பார். நம்முடைய நிறைவின் தேவன் அவர். நம்முடைய வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும் அதை நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட நல்ல தேவனை நன்றியோடு துதிப்போம். என்னை நினைக்கிற ஒரு தேவன் உண்டு, என்னையே நினைக்கிற ஒரு நல்ல தகப்பன் உண்டுங்கிற நினைவோடு நாம் வாழ்வோம். நினைப்பவரின் நினைவில் வாழ்ந்தால் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகள் வரும். தைரியத்தோடு புது வருஷத்துக்குள்ளே நம்ம போகலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல சத்தியத்தை கேட்டோம். கர்த்தர் நம்மை நினைக்கிறார், எல்லா சூழலும் நினைக்கிறார். சில மக்களும் நம்மை நினைக்கிறாங்க, உன்னை வாழ்நாளுக்கு மறக்க மாட்டான்டா, அப்படி ஒரு மக்கள் நம்ம நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் நம்மை நல்ல விதத்தில் நினைக்கிறார், நம்மை நினைத்திருக்கிறார். நம்மை குறித்த அவருடைய நினைவுகள் அனைத்தும் நல்ல நினைவுகளாக இருக்கிறது, உயர்வை கொடுக்கிற நினைவுகளாக இருக்கிறது. நம்மை நினைக்கிறவரை நாமும் நினைக்க வேண்டும். இஸ்ரேல் மக்களுக்கு உபாகம் 16 பஸ்கா அனுசரிக்கிறதை நித்திய நியமமாக நினைக்க சொன்னார். இன்றைக்கி நமக்கு கர்த்தருடைய பந்தியை ஒரு நித்திய நியமமாக வைத்திருக்கிறார். கர்த்தரை நினைத்து ஸ்தோத்தரித்து கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்கும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது, ஸ்தோத்தரிக்கும் பொழுது அவருடைய நினைவுகளும் நம்முடைய நினைவுகளும் ஒன்றுபட ஆரம்பிக்கிறது. நம்மை நினைக்கிறவர்த்தான் நம்ம அதிகமாக நினைக்கிறோம். இன்றைக்கி நம்ம தேவையில்லாத எத்தனை காரியங்களை நினைக்கிறோம். நம்ம பற்றி சட்டையே பண்ண மாட்டான், நம்மை பற்றி அசட்டையே பண்ண மாட்டான், அவனை பற்றி அசட்டை பற்றி சிந்திச்சுக்கிட்டு இருப்போம். அவனை இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி சொல்லிட்டான், இப்படி பேசிவிட்டாங்க. அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தர் நம்ம நினைக்கிறார், எனக்காக நல்ல நினைவுகளை வைத்திருக்கிறார். அந்த நினைவுகளை குறித்து வேதம் சொல்வது, பூமிக்கு வானம் எவ்வளோ உயரமாக இருக்கிறதோ அவ்வளோ உயரமாக இருக்கிறது. அந்த நினைவுகள் நம்முடைய நினைப்பாக மாறும் பொழுது நம்முடைய தரம் உயர்ந்துடும், வாழ்க்கை உயர்ந்துடும், எழுந்து நிற்போம். கர்த்தாவே துதிக்கிறோம், மேஸ்தோத்திரிக்கிறோம். நீ நல்லவரும் நன்மை செய்கிற தேவனுமாக இருக்கிறே எமக்கு நன்றி. ஒரு வளமான எதிர்காலத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக நீர் வைத்திருக்கிற நலமான நினைவுகளுக்காக எமக்கு நன்றி. எங்களை ஆசீர்வதிக்கிறவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லவராக இருந்து நன்மைகளை செய்கிற தேவனாக இருக்கிறே எமக்கு நன்றி. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தாவே தாழ்வில் நினைத்தீர், உம்முடைய கிருபை உம்முடைய தயவு எங்கள் வாழ்க்கையில் என்னாலும் இருக்கிறதுக்காக நன்றி. வருங்காலங்களிலும் உம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை நாங்கள் காண செய்கிறதுக்காக எமக்கு நன்றி, உயர்த்துகிறதுக்காக நன்றி,
தோல்விகளையும் அவமானங்களையும் நாங்கள் சிந்தித்து பார்க்க கூட நேரமில்லாதபடி உம்முடைய வெற்றிகளில் நாங்கள் நேரம் செலவழிக்கவும் உம்மை கனப்படுத்துகிறதில் நாங்கள் நேரம் செலவழிப்போம். எங்களை உதவி செய்யறக்கா நன்றி. நேரில் காயத்தமணி வைத்திருக்கிற ஏற்படுத்தி வைத்திருக்கிற நன்மைகள் கத்தாவே கடற்கரை மலனை பார்க்கலாம் அதிகம் சொல்லப்பட்டிருக்கிறதே, அந்த அதிகமான நினைவுகளை எண்ணங்களை நன்மைகளை எண்ணி பார்த்து நன்றி சொல்லி துதித்து ஸ்தோத்தரித்து வாழ்நாள் முழுவதும் உம்மை சார்ந்து வாழக்கூடிய மக்களாக கத்தாவே தேவரீர் நீங்களை மாற்றுவதற்காக நன்றி. உம்முடைய தயவு உம்முடைய இரக்கம் உம்முடைய காரூண்யம் எங்களை சூழ்ந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென். உம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவே தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வரிய மட்டும் இருப்பதாக ஆமேன். கர்த்தருடைய ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உம்மை கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தருடைய ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு நோயில்லாமல் பலவீனம் இல்லாமல் குறைவில்லாமல் 120 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ வைப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த பாடலை பாடுவோம். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா, வருடங்கள் காலங்களா என்னை வழுவாமல் காத்தீரையா. வல்ல கரத்தா நீ என்னை தாங்கினி, உம் வல்ல கரத்தால் நீ என்னை தாங்கினி, உம் சிறகாலே மூடி காத்திட்டே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. எதிர்காலம் உம் கையிலே, எந்த பயம் யாவும் நீங்கியதே. ஒரு காலத்தும் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. காலத்தும் நான் பயப்படேனே, என் துணையாக இருக்கின்றீரே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.